ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து ஹைகோர்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஜாப் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்ஸுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஜான் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் ஏற்ற மாதிரி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30,000, 45,000 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக ஓரல் டெஸ்ட் வச்சு ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல் கமிட்டி கேட்டகரிக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதோட அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ, தென் உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன நேம் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், ஜெண்டர் டீட்டெயில் அண்ட் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், உங்களோட ப்ரொஃபஷனல் டீட்டெயில். ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த அப்ளிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேஜுக்கு இருக்குது, ஓகேங்களா? இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், நீங்கள் கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் அட்ரஸ்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் உங்களோட 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, தென் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் ப்ரூஃபு, ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு, ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி இதெல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு த ரெஜிஸ்டரர் ஹைகோர்ட் மெட்ராஸ் 600104. ஸோ இந்த அட்ரஸுக்கு 21st வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை என்னால் போஸ்ட்லலாம் அனுப்ப முடியாது அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க, இமெயில் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம். கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை கரெக்டாக எல்லாமே ஃபில் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்கேன் பண்ணி அண்ட் உங்களோட டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடிய இமெயில் அதாச்சும் recruitment.mhsc@govt.in அந்த இமெயிலுடைய ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே டேட்டுக்குள்ளே. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் வச்சு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? மற்றபடி எக்ஸாம்ஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ரிசர்ச் ஃபெல்லோ, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45,000 பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் செகண்ட் 30,000 பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னா 10th, 12th டிகிரி, தென் அதுக்கப்புறம் வந்து பிஜி. ஸோ இந்த பேசிஸில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபெல்லோ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் லா வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் லா வந்து முடிச்சிருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.